பார்த்தவர்கள். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை தேவதாசனை கொண்டு கர்த்தாவின் சித்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர், இதையும் நிறைவேற்றுகிற ஆண்டவரே, ஓ ஷபல் அதனமதியாந்தரவாமே, கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 132 சங்கீதம் 13 வசனம் 14 வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன்.
வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் நாமம் அது உயிர் துள்ளி தூதித்திடும் நாமம் அது இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதும் மெய்மீர சோதிரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்பொழுதும் மிக சோதிரம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம் அன்பு சகோதரி, வாசிப்பாங்க மீகா 4:1-2 வசனங்கள். மாட்சிமை ஓமகன்றோ புதியம் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் ஓமகன்றோ புதியம் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் ஓமகன்றோ ராஜாக்களாக நமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் என் நண்பேசுவே வழிகாட்டு தீபம் துணையாளரே தேதம் தெய்வமே வழிகாட்டு தீபம் துணையாளரே தேதம் தெய்வமே அன்பால் தலதா அன்பால் பெலதா அபிஷேகனா ஆராதனை வழிநடத்துகிற ஆண்டவரே ஆராதனை பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே பொருத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் கொகையாக்கிறீர்கள் என்றார். அன்புக்குள்ளே போன அருமையான கிருபையின் ஜப வீடு. கிருபை என்றால் கிரேஸ் என்ற அர்த்தம், மெர்சிஃபுல் கிரேஸ்ஃபுல். தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அவர்
மோசேயை அவர் அழைச்சி சீனாய் மலையில் அழைக்கிறப்போ அவர்கிட்ட பேசுகிறார். பேசுகிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இரக்கமும் மன நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தகப்பன் என்று சொல்கிறார். ஆண்டவரே வானத்தை பூம்படுத்த ஆண்டவர் சொல்கிறார், நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்கிறார். தாவீதுராஜா சங்கீதம் 145:8 சொல்கிறப்போ, என் தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் சொல்கிறார். கடந்த நாட்களில் அப்போஸ்தல நடபடிகள் மற்றும் பவுலடிகள் அதிகாரத்தை வாசிக்கிறப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எப்பவுமே ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கிடைக்கும். அவர் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கானான்னு பார்க்கல. எந்த மனிதன் தன்னை உருவாக்கின தகப்பனை நோக்கி அழைக்கிறானோ, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கப்போ ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, கூப்பிட்டார்கள், கால் பண்ணாங்க, பெரிய விடுதலை. அதே மாதிரி நாமும் இந்த கிருபையின் ஜெப வீட்டிற்குள்ளே இருந்து ஜெபிக்கிறப்ப நிச்சயம் ஆண்டவர் விடுதலை தரணும். உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே தொடர்ச்சியாக இந்த கிருபை ஜெப வீடும் இங்கே நடக்க போகிற தையல் பயிற்சி வகுப்பு மற்றும் கணினி பயிற்சி வகுப்பு மாலை நேர வகுப்புகள் டியூஷன் சென்டர்ஸ் இதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த திறக்கிறது என்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை, நாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஆண்டவர் இங்கே வந்து செயல்பட வேண்டும் என்று நம்மளோடு இருக்கிற அருமையான பாஸ்டர் ரமேஷ் ஐயா JCT ஜெப வீடு பட்டமந்திரி நம்மோடு ஜெபத்தில் வழி நடத்துவார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இந்த ஆராதனை முழுமுதுமையாக நீர் மகிமைப்படுகிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாயாவான். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கணும், நாங்கள் சிறியவர்களாய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்ட செய்யும்படி வந்திருக்கிற இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க முடியாக. விசேஷமாய் கர்த்தாவே சபையை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அங்கு என்னாலும் என்னுடைய கண்கள் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அங்கு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், விசேஷமாய் என் ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திறந்து இந்த பிரதிஷ்டை செய்திருக்கிற மகனை கர்த்தர் அபிஷேகத்தில் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீ போக இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு நிறைவேற்றுங்க அப்பா. இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீடு முழுவதும் கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு ஒளியாய் விளங்கும்படிக்கு, மலையின் மேல் இருக்கும் பட்டணமாய் விளங்கும்படிக்கு கர்த்தாவிதை ஆசீர்வதியும். இதில் செய்கிற கர்த்தாவி ஏழை ஜனங்களுக்கு என்று கர்த்தாவே கணனியும் தையற் பயிற்சியும் கர்த்தாவை உள்ளே நடத்த இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கர்த்தராவே நீர் கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படி இந்த பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று வாக்கு பிரகாரமே நீ இதை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்திலே மறைத்து நடத்தும் முழு ஆராதனை இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதா. பிரசன்னம் பிரசன்னா தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உன் பிரசன்னம் போதும்.
போதுமையா, போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. வானங்களும் கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமன் ராஜா சொல்லியிருக்காங்க. சேவான் முதல் இரத்த சாட்சி சொல்றப்பான், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் தங்கார் என்று சொல்லியிருக்காங்க. கொரிந்தியர் திருச்சபைக்கு பவுலடி எழுதுறப்பா, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட இந்த கிருபை ஜெப வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. யாரெல்லாம் இந்த இங்கே வந்து ஜபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும். தனி நோக்கி கும்மை நோக்கி கூப்பிடுகிற யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ ஒரு விடுதலை கொடுங்க. நடத்தி செல்கிற பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ் குடும்பம், திருச்சபை மக்கள் ஒவ்வொரு எழுத்து கிருபை ஜெப வீட்டை பிதா குமாரன் பரிசுத்தவன் திரிய நம்பத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, வந்தோம் நண்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, வந்தோம் தொழுதிட வந்தோம் சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, உதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் சுவையே. சமூக பணி, வேதம் சொல்லுது சமூக பணியை பற்றி தான் பேசுது. மதம் என்பது மார்க்கம் அல்ல, சமூக பணி தான் ஒரு மனிதனை வழிந்து தட்ட முடியும் என்று அநேக மக்களுக்கு வாழ்வு கிடக்கும் இந்த தையல் இயந்திரத்தின் மூலம் இதை கற்றுக் கொடுக்கிறார் அன்பு பாஸ்டர் பாலச்சந்தர் சுமதியம்மா. சுமதியம்மா ஒரு சமூக சேவகி, அவர்களோடு இணைந்து பாலச்சந்தர் ஐயா இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய போகிறாங்க. இந்த ஊழியத்தில் தேவ வல்லமை இறங்க வேண்டுமாய் வந்திருக்கிறார் பாஸ்டர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நன்மை செய்கிறாவே சுற்றி திரிந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாய் ஊழியர்களாய் செய்கிற இந்த சமூக பணி ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவியான கூட இருங்க. இப்பொழுது அந்த தையல் விஷயம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், கிருபைங்கள் தாழ்த்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தையல் மிஷனை நம்முடைய பாஸ்டர் ரமேஷ் ஐயாவும் மற்றும் ராஜேஷ் ஐயா இணைந்து இதை பிரதிஷ்டை பண்ணுவார்கள். பிரைஸ் லார்ட். நல்ல ஆண்டவரே நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ கர்த்தாவே இவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் கர்த்தா வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக அவன் கை தொழிலை செய்து நாங்கள் பிறருக்கு பாரமாய் இருக்காதபடி தங்கள் கைகளினாலே சொந்த வேலைகளை செய்தோம் என்பது போல இந்த நாளிலே இவர்களை தெரிந்த இந்த கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இன்று முதல் அநேக ஆண்டவரே பிள்ளைகளும் ஜனங்களும் வந்து கற்றுக்கொள்ள கர்த்தாவே இது ஒரு நல்ல கர்த்தாவே பயிற்சி ஸ்தலமாக இந்த ஆண்டவரே மிஷனையும் நாங்கள் சேர்த்து ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போன் கிட்டத்தட்ட போன் என்பது ஒரு கம்ப்யூட்டர் அளவுக்கு நம்ம இருக்க ஸ்மார்ட் போன். இதை அன்பு பாஸ்டர் சுமதி அம்மாவும் அருமையான பாலச்சந்திர ஐயாவும் இணைந்து இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்க இருக்காங்க. ஒருவேளை இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய், இதன் மூலம் பயிற்சி பெறுகிற மக்கள் மலையில் மேற்கு பட்டணமாய் அநேகருக்கு ஒளி வீசுகிற மக்களாய் அதற்கு ஆதாரமாய் விளங்க நம்முடைய இருக்கிற பாஸ்டர் ஈசா கையா ஜபிப்பன். நாங்கள் அதிகமாக நேசிக்கிற அருமை தகப்பனே, மனாண்டியோடு துதிக்கிறது ராசு துதிக்கிறோம். இந்த கணினி பிரதிஷ்டகான் ஜெபிக்கிறோம். இந்த வல்ல கருத்தில் ஒப்பிடுகிற ராசு துதிக்கிறத துதிக்கிறோம். இது ஆண்டரே துதிக்கிறோம், கற்று ஆண்டர் துதிக்கிறோம். இப்படி அநேக மக்களுக்கு ஆண்டர் துதிக்கிற பிரயோஜனமாக இருக்கும் என்பதை ஜெபிக்கிறோம். நல்ல பிதா
இந்த திருச்சி போய் பயன்பட்டிருக்க கொடுத்துருக்க இந்த ஹவுஸ் ஓனர் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு உள்ள மேலே இயேசு வந்திருக்காங்க, ஆண்டவர் வந்திருக்காங்க, எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும் சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட வல்லமைங்க அதற்காக தொடர்ச்சியாக அன்பு சகோதரி சிஎஸ்ஐ திருச்சி வீட ஊழியரமாக ஜெபிப்பாங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கூடிய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே வந்திருக்கும் சுதந்திர பாண்டி ஐயாவே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கிற அவரே ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட நேரான பாதையில கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏழை பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக மாறும்படியாக நீங்க செய்ய வேண்டுமா இப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏதோ ஆரம்பித்தோம் என்று மட்டுமல்ல ஆண்டவரே, அது கடைசி வல நிலநிற்கும்படியாக நீர் உம்முடைய துணையின்படி உம்முடைய கரத்தின் கிரியைகள் இந்த இடத்துல நிலவரமாக இருக்க வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இங்கே கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது உபயோகமாக நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதவிகள் கம்மியாக இருக்கலாம், பொருட்கள் கம்மியாக இருக்கலாம், ஆனாலும் அவைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ இரட்டிப்பாக 100, 100, 30, 60, 100 நீங்க பெருக செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த இடத்துல இந்த ஆராதனை இன்றைய தினத்துல சிறு கூட்டமாக இருந்தாலும் இதை பெருகும்படியாக நீங்க செய்ய வேண்டுமாய் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள். நல்ல பிதாவே, உன்னிடம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எதிர்பார்க்காத விதமாய் இந்த நாளில் கிருபையின் ஜெப வீட்டை திறப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை திறக்கிறப்போ வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்ற வார்த்தையின்படி ஆலயம் பெருசோ சின்னதோ சொந்தமோ வாடகையோ அழகாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உண்மையோடு அவரை ஆராதிக்கிறப்ப அவருடைய பிரசனம் அங்கே இருக்குன்னு வேதம் சொல்லுது. என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய சர்ச்சில் தான் இருப்பேன் இல்லை, பல 25 வருஷத்துக்கு முன்னால் 25 வருஷம் இருக்கணும். எத்தனை வருஷம் காய்ச்சி உங்கள் சர்ச்சை திறந்து ஈஸாக ஐயா? ஆமாம், 25 வருஷம் ஆகிட்டான். 25 வருஷத்துக்குள்ள ஒரு சாதாரண ஒரு சின்ன சர்ச்சை திறப்பதற்கும் அந்த கிராமத்தில், உங்கள் கிராமத்து பேர் என்ன? செங்கலீர். ஆமாம், அது அம்பம் திருவெள்ளவாயில் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போனோம். ஆரம்ப காலங்கள், என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்ப காலங்கள், ஒரு சாதாரண சர்ச். இப்போ பெரிய பெரிய சர்ச்சை கூட ஆண்டவர் தரக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆனால் இப்பெருசோ சின்னதோ ஷீட்டோ ஷீட்டு இல்லையோ மரத்தடியோ பில்டிங்கோ கொட்டாகியோ என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே இருக்கீங்களோ அங்கே நான் இருக்கிறேங்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபையின் ஜெப வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி
என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்தே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெரிய நாமத்தினால் ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ச்சி அந்த நாளில் கூட அருமையான அன்பு இந்த நிகழ்வு நான் திருச்சபை திறப்பதை நினைக்கல. நோட்டீஸ் கொடுத்தாங்க, நான் நோட்டீஸை சரியாக பார்க்கல. நான் கம்ப்யூட்டர் சென்டர், இந்த டெய்லரிங் சென்டர்னு தான் நினச்சேன். உண்மையாகவே வாழ்த்துக்கிறேன். இந்த சமூக பணி என்பது எப்படி இருக்கும்னா, அருமையான அன்பு சுமதி அம்மா மாதிரி ஒரு சகோதரி அவங்க சாட்சி சொன்னாங்க, தன்னுடைய திருமணத்துக்கு முன்பே இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யணும், சமூக பணி செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவுடைய அனாதசித்தத்தினுடைய இந்த சமூகத்தால் தள்ளப்பட்டு திருமணங்கிற வாழ்க்கைக்குள்ளே போய் இருந்தாலும் தன்னுடைய சமூக பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சமூக பணி திருச்சபை நடத்தும் ஒரு அருமையான அன்பு சகோதரி ஜெபம் பண்ணுறோம்னால் ஜெபம் பண்ணாங்க, இயேசுவை பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இயேசுவை பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். பல வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சொல்வார், 3 மணி நேரம் இயேசு என் கூட வந்து பேசினார், 3 ஹவர்ஸு அவருடைய கரங்கள் தான் இது. இன்னும் அவர் அந்த ஜீசஸ் கார்ஸ் ஆஃபீஸ் பண்ணால் ரெண்டு அதாவது ஒரு கும்பிட்ற மாதிரி ஒரு கரம் அப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சூப்பராக. இதுதான் ஏசி அண்டை இதை பேசினார், இதெல்லாம் செய்ய சொன்னார் என்ன சொன்னாங்க. இதே மாதிரி இந்த சகோதரி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் தன் மக்களை கூட்டிக்கிட்டு இங்கே இதே ரோடில் இப்படி காடு அந்த போட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. போய்கிட்டு இருக்கப்போ வழியில் காட்டு வழி, அந்த திருவள்ள வாயில் தான்னா கொஞ்சம் தூரம் காட்டு பகுதியாக இருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் அந்த பின்னால் ஒரு ரோடு வருது ஆறுபார்லேருந்து, அது பயங்கர காட்டு வழி. அந்த பக்கம் நான் மினிஸ்ட்ரிக்கெலாம் வந்திருக்கேன், வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு வர்றப்போ வழியில் ஒரு அண்ணன் ஒருத்தர் படுத்திருக்கிறார். அவருக்கு இறங்கி அந்த அம்மா உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, இல்லை இறங்காதான் குடியாரேன், இப்போ நான் கூட காரு ரயில்வே கிட்ட இருக்கும் குடியாரன் கதவை வேணும்னே கதவை தட்டிட்டு போகிறான் போதையில். அதேமாதிரி குடியாரவன் போகாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப தைரியமாக இறங்கி அந்த அம்மாவை போய் பார்ப்பேன், அந்த கீழே விழுந்திருக்கிறவங்க ஏதாவது உதவி செய்யணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. இறங்கி போய் அவனை தூக்குறாங்க, குடிக்கலை, பசி படுத்திருக்கிறான், முடியாத நிலைமை வியாதி படுத்திருக்கிறான். அந்த அம்மா இறங்கி அந்த மனிதனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறான், தான் கொண்டு போக அந்த உணவில் ஒரு பார்சல் எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறாங்க, தேட்டி விடுறாங்க. நல்ல சுலூக்கா 10வது அதிகாரத்தில் நல்ல சமாரியன் கதை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நல்ல சமாரியன் கதையை போல் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு திரும்ப அவங்க போயிடுறாங்க. அந்த மனிதனுக்கும் தெளிவு தெம்பு வந்துடுது. போயிட்டு அவங்க அந்த நிகழ்வுலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து திரும்ப அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் உண்மையை பார்க்கணும்பான்னு. ஆண்டவர் சொன்னார், நான் தான் அவங்க கூட பார்த்தனமா இருந்தனேன்னு சொல்கிறார். எப்போ ஆண்டவரே நீங்கள் என் கூட வந்தீங்க, எப்போ என் கூட வந்தீங்க, எப்போ என் கூட செயல்பட்டீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீ இந்த இடத்துல மனிதனுக்கு உதவி செய்தலை, அதுதான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் எங்கே இருக்கிறான்னா, மற்ற 25:31 இருக்கிற, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் வைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்திருக்கலாம். நான் தண்ணி வேணும்னு கேட்டேன், நீங்கள் தண்ணி தந்தீங்க. உணவு வேணும்னு கேட்டேன், உணவு தந்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் ஆடை இல்லாமல் அரகுற ஆடையில் அழிந்து கொண்டது, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் தந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், அங்கே வந்தீங்க. நான் காவலில் இருக்கப்போ ஜெயிலில் வந்து நீங்கள் என்னை பார்த்தீங்க. மருத்துவம் இருக்கிறேன், அங்கே வந்து பார்த்தீங்க. இன்னொன்று என்ன சொல்லப்படுது, இன்னொன்று 6வது, அந்நியனை யாருன்னே தெரியாது. யார் அன்புக்கு இவங்க உதவி செய்கிறாங்க, அவங்க யாருன்னு அவங்க தெரியாது. ஆனால் அந்த குடும்ப ஊரே என்ன சொல்லுது, யார் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிருக்காங்க. இதுதான் வாழ்வு. ஒருவேளை
ஊழியனாக இருக்கிறேன். மார்க் ஐயா இருக்காரு, நான் இருக்கிறேன். ஐயா நான் ஜான் ரமேஷ் ஐயா இருக்காரு, அவர் ராஜேஷ் ஐயா இருக்கிறாரு. நாங்கள்லாம் பல்லூத்துக்கு போக முடியுமோங்கிறது நிச்சயம் இருக்கா? ஐயா இருக்கா? இவர் ஒரு பாஸ்டர், பல்லூத்துக்கு போகக்கூடிய நிம்மையாக நிச்சயம் நமக்கு என்னது இல்லை. இல்லை எப்போ இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. பல்லூர் ராஜ்யத்துக்குள்ளே எப்பவும் போவோன்னா தகமாயிருந்தேன், பசியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாதேன், காவலில் இருந்தேன், வியாதியாயிருந்தேன் பார்க்க முடியல. இந்த ஆறு காரியம், இந்த ஆறு காரியம் யார் செய்கிறாங்களோ அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த திறக்கப்பட்ட திருச்சபையில் கிருபையின் ஜப வீட்டில் இறக்கம், அந்த அம்மா சொன்னாங்க கம்ப்யூட்டருடைய பேசிக் தெரிஞ்சால் போதும். பேசிக்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும், க்ளோஸ் பண்ண தெரியணும், இதுதான் பேசிக். இப்போ நம்ம செல்லை ஆன் பண்ணுறது திறக்கிறது ஈஸி, கம்ப்யூட்டர் அப்படி இல்லை. ஷட்டவுன் பண்ணணும், ஷட்டவுன் பண்ணுறதுக்கு அது 10 பாயிண்ட்டுக்குள்ளே போகணும், 2-3 நிமிஷம் ஆகும் அந்த ஷட்டவுன் ஆகிறதுக்கு. அது வரையும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், ஷட்டவுன் பண்ணணும். இதுதான் வாழ்வு. ஏதாவது இப்போ பேசிக், ஒரு லேடிஸ் ஒரு ஜாக்கெட் வெட்ட தெரியும், தைக்க தெரியும், ஒரு இன்ஸ்கர்ட் வெட்ட தெரியும், தைக்க தெரியும், சாரியோடைய சைடு அடிக்க தெரியும், இது தெரிஞ்சாலே அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிரும்? உணவு கிடைச்சிடும். குடிகாரனை பற்றி கவலை இல்லை. கைவிடப்பட்ட கணவனையோ கைவிடப்பட்ட பிள்ளைகளையோ பற்றி என்ன இல்லை, ஏதோ வாழ்க்கை அந்த பிள்ளை ஓடிடும். இதுதான் உணவு, இதுதான் நீ. சோறு எப்பவுமே கொடுக்க முடியாது. இதுதான் உணவு, இதுதான் வாழ்வு, இதுதான் ஆண்டவருடைய இரக்கம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் மீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை. யாத்திரா 34 அதிகாரத்தில் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, ஆண்டவரே இறங்கி வந்து சொல்கிறார். மோசி ஐயா கூட பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, யாத்திரா 34:4-6 தெரியல, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். ஒருவேளை அதே ஆண்டவர் யூதா 21 சொல்கிறாரு, கத்திற்கா காத்து 2 நாள் அந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன், 2 நாளாக வாசிக்கிறேன். யூதா 21 அதிகாரத்தில் 21 வசனத்தில் 21 வசனம் தான், அதிகாரம் கிடையாது, ஒரே அதிகாரம் தான். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்ன சொல்கிறாரு? கடவுளுடைய அன்பு என்னென்னா, நீ பிறிடத்தில் அன்பு கூறுதல், நீ என்ன நீ பிறிடத்தில் அன்பு, என்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறத்தில், இதுதான் காட் இஸ் லவ். கடவுள் அன்பாக இருக்கிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, உங்களை நம்ம என்ன கேட்கணும்னா தேவனுடைய அன்பில் என்ன பண்ணணும், உங்களை காத்துக்கொள்ளணும். துப்பாக்கி வச்சுருக்கோம், கத்தி வச்சுருக்குறோம், AK-47 வச்சுருக்குறோம், இல்லை கூட போகிறப்போ 10 பேரை எஸ்கார்டாக கூட்டிகிட்டு போகிறோம். இதெல்லாம் எஸ்கார்டு, இந்த எஸ்கார்டுலாம் மீறி தான் இந்திரா காந்தி அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உலகத் தலைவர்கள்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க, கூட இருக்கவனே என்ன பண்ணிட்டான், போட்டு தள்ளிட்டு போயிட்டான். ராஜீவ்காந்தி பாருங்கள், கூட இருக்கவனே போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இந்த ஆண்டுடைய அன்பு இருக்கிறப்போ நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், நீ வலு சர்ப்பங்களை மிதிப்பாய், அந்த பாம்பு நம்மளை என்ன பண்ணாது, டச் பண்ணாது. இதுதான் தேவனுடைய அன்புன்னு சொல்றார். நித்திய ஜீவனுக்காக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். வெயிட்டிங் டு த கிரேஸ். ஆண்டுடைய இரக்கத்தை பெற நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ரொம்ப இன்னொரு சம்பவம் சொல்லலான்னு பார்த்தேன், எம்இ கார்மேல் லைக்கால், கொஞ்சம் நீண்ட தூரம் அது வேண்டாம். சாது சுந்தர் சிங் அவரும் ஒரு நண்பரும் அது எம்இ கார்மேல் இதோட நல்லாயிருக்கும், ஆனால் டைம் ஆகும். சாது சுந்தர் சிங்கும் அவருடைய நண்பரும் இமயமலையில் நடந்து போகிறாங்க. பனி பொழிவு, 0 டிகிரி, பனி மழை மாதிரி பொழுதுகிட்டே இருக்கு, மேலெலாம் வெளில ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி நடந்துக்கிட்டு போகிறாங்க. அதில் ஒரு மனிதர் கீழே கிடக்கிறாரு, அவங்க போகிறப்போ ஒரு மனிதர் கீழே கிடக்கிறாரு. சாது சொல்கிறாரு, ஐயோ பாவம், குடு குடுக்குன்னு ஓடிப்போம், அந்த மனிதனை காப்பாற்றணும்னு நினைக்கிறார் சாது. கூட போகிற செய்ய குளிர்றா முடியாதரா வந்துடுறான்ங்கிறார். இல்லைப்பா தண்ணி கொடுப்போம்ப்பா, டே நமக்கே இல்லைடா போக முடியாது. இல்லைப்பா கொஞ்சம் நில்லுப்பா, நீ வந்தாவா வரட்டா போன்னு போயிட்டார். நான் இனியை பாதுகாத்தாகணும்னு போயிட்டார். சாது இறங்குறாரு, நிற்கிறாரு, கீழே விழுந்த மனிதனை தூக்கி தோளில் போடுறாரு, நடக்கிறார். இவர் தோளில் போடுறப்போ நடக்கிறப்போ இவருடைய உடம்புடைய அந்த மூமெண்ட் அசைவில் அவருடைய உடம்பு அசைஞ்சு அசைஞ்சு இவருடைய சூடு அவருக்குள்ளே போய் மயக்கமாக இருக்கிறவர் உயிரோடு எழுந்து விட்டார். மறித்து விட்டார் நினைத்தவர் என்ன பண்ணிட்டார், உயிரோடு எழுந்தார். இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போகிறாங்க, கட்டி பிடிச்சி போகிற வழியில் இன்னொருத்தர் விழுந்து கிடக்கிறார்.
சாது சொல்ல நில்லு பார்த்துட்டு வரேன், இன்னொருத்தர் கிடக்கிறார், ஒன்னே மாதிரி ஒருத்தன் கிடக்கிறான், போய் பார்க்குறேன், போய் பார்க்குறாரு, போய் பார்த்துட்டு மூச்சு இருக்கா பார்க்குறேன், மூச்சு நின்று போச்சு, செத்து போனான். முகத்தை பார்க்குறாரு, யாருன்னா இவர் கூட நடந்து இவரை விட்டுட்டு போனவர் செத்து போனார். இதுதான் வாழ்வு. அதுதான் சொல்ல ஆண்டுடைய இறக்கத்தை பெற நீங்கள் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதில் பலன் அடைந்து கழுகை எழுப்பில் ஏசாயா 40:31 சொல்கிறார். அப்போ நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம்? ஒருவேளை இந்த கிருபையின் ஜெப வீட்டில், இந்த சோசியல் சென்டரில், இந்த தகப்பனை நோக்கி நம்ம காத்திருக்கிறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் தைரியம் கொண்டு, அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தைரியம் கொண்டு, அந்த அன்புல இருக்கிறப்ப நமக்கு என்ன வரணும், தைரியம் கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, ஐ டோன்ட் நாட் அஃபிரைட், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் மனுஷன் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அர்ப்பணித்து செய்யறப்போ கர்த்தர் எனக்கு சகாயர். இதை மார்ட்டின் லூதர் ரொம்ப தெளிவாக காலில் ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். மார்ட்டின் லூதர் பேக்ரவுண்டு ஆர்சி திருச்சபை சேர்ந்தவர். 1531 அக்டோபர் 31 புரட்சி திருச்சபை உருவாக்குறார். பெரிய திருச்சபை ரோமில் வாட்டிகனில் இருக்கிறது தான் பேதுரு கல்லறைக்கு மேலே இருக்கிற சர்ச் தான் ஃபஸ்ட்டு சர்ச். மத்தேயு 16 சொல்கிறார், உண்மையில் திருச்சபை கட்டுவேன் என்று பேதுருடிகளோடு பேசுகிறாங்க இயேசு. அவர் மேலே கட்டப்பட்ட திருச்சபை பெரிய திருச்சபை, அது ரோம் நகரில் வாட்டிகனில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கல்லறையை பார்க்கணும், 3 மணி நேரம் லைனில் நிற்கணும், லைன் நடந்துக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே போகிற ஸ்பீடு வெளியே வந்துடணும். அந்த கல்லறையை கட்டுறதுக்கு ஒருத்தர் மூவ் பண்ணார், எவ்வளோன்னா 440 கிலோமீட்டர் கட்டணும்னு நினைக்கிறார் ஒரு ஃபாதர், ஒரு ஆர்சி ஃபாதர் 440 கிலோமீட்டர் அந்த கல்லையை கட்டணும்னு நினைக்கிறார். அதுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறார். அந்த பணம் வேணும்னு நினைக்கிறப்போ அதை என்ன பண்ணுறார், அப்போ பைபிள்லேருந்து என்ன சொல்கிறார், பாம்பு மன்னிப்பில் சீட்டை வைக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, 1 லட்ச ரூபா கொடு, 10 லட்ச ரூபா கொடு, இப்படிலாம் வாங்க ஆரம்பித்தார். இது தவறு என்று பலர் சொன்னாங்க, ஆனால் ஆசி திருச்சபை ஏற்றுக்கொள்ளலை. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இந்த வேதாகமும் அவங்ககிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, நம்மகிட்ட இல்லை, எல்லாத்துலேயும் இல்லை. அப்போ 1330 ஜான் விக்லிங்கிற ஒரு மன்னன், ஜெர்மனி சேர்ந்தவர், ஜெர்மான மொழி தெரியும், எபிரேய மொழி தெரியும், இன்னொன்று யூப்ரு கிரேக்கு மொழி தெரியும். வேதாகமும் எபிரேய மொழியிலையும் கிரேக்கத்துல தான் இருக்குது, அதனால் அவங்ககிட்ட தான் பைபிள் இருந்தது, நம்மக்கிட்ட பைபிள் இல்லை. இவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அதை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன்னார். அவர் என்ன பண்ணுறாங்க, உயிரோடே கொலை பண்ணிடுறாங்க. பைபிளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, பரிசுத்தமானது, இதில் உள்ள எழுத்துக்கள் மாற்றக்கூடாது, வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்டிருக்கு, இதில் எழுத்துக்கள் மாறினா இதில் உள்ள வாதிகள் வந்துடும், அதனால கொடுக்கக்கூடாதுன்னு அவனை அந்த ஜான் விக்லிங்கிறவரை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1430 ஜான் ஹஸ் என்பவர் மொழிபெயர்க்க வர்றார். அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர், அமெரிக்காவில். இந்த எத்தனை மொழியும் அவருக்கும் தெரியும். அவரும் வந்தோடனே அவரை உயிரோடு எரிச்சிடுறாங்க. எரிக்கிறப்போ அவருக்குள்ளேருந்து ஒரு பவர் வெளியே வருது. அவர் எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, அவருக்குள்ளேருந்து ஒரு ஸ்பீடாக ஒரு பவர், எப்படி அந்த பட்டாசு கீழே வச்சோன்னா மேலே ஒன்று ஸ்பீடாக போகும், அதே மாதிரி ஒரு பவர் வருது. இதன் மூலம் புரட்சி ஏற்படுத்த வேண்டுவார். அதுக்கப்புறம் தான் 1531 மார்ட்டின் லூதர் வந்து அந்த பைபிளை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் மொழிபெயர்க்கு முன்னே சொல்கிறார், டே நீங்கள்லாம் பண்ணுறது தப்புடா, தப்புடு பண்ணக்கூடாதுரா, அந்த கலரெல்லாம் கட்டக்கூடாது, நீங்கள் பாமனு விசிட்டு வைக்கக்கூடாது. 19 புதிய காரியங்களே திருச்சபையில் எழுதி விட்றாரு, 19 புதிய காரியம். அதனால் மார்ட்டின் லூதரை கொலை பண்ண தேடுறாங்க. மார்ட்டின் லூதர் மறைந்து இங்கிலாண்டில் போய் ஒழிஞ்சிட்டார், அண்டர் கிரவுண்டில் பல வருஷம், அண்டர் கிரவுண்டில் வெளியே வரல, அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்கிறார், வெளியே வந்தால் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டுமில்லை, அவர் கொலை பண்ண தேடும் மட்டுமில்ல, ஜெர்மானிய மக்களுக்கு ஒரு ஆர்டர், மார்ட்டின் லூதருக்கு யாரும் தண்ணி கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு
தடை சட்டம் போடுறாங்க. அதாவது ஜாதிய தடை சட்டம் கிராமங்களில் போடுவாங்க, அதே மாதிரி தடை சட்டம். ஆனால் அதுக்கு மாற்றி எழுதர் என்ன சொன்னார்னா, நான் என்ன பயப்படணும், வானத்தில் நட்சத்திரம் பாடுறா, அந்த நட்சத்திரம் எந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன முட்டு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல நிற்கிது, அந்த நட்சத்திரத்துக்கே வாழ்வு இல்லையா, நான் ஏன் பயப்படணும்னாராம். அந்த நட்சத்திரத்துக்கு நான் ஏன் பயப்படணும், நான் யாரை நம்பியிருக்கேன், கர்த்தரை நம்பியிருக்கிறேன், வானத்தை மீன்படித்த ஆண்டவரை நம்பியிருக்கிறேன். அந்த ஆண்டவரை நம்பி இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும், அதான் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 21:13 மரிப்பதற்கு மாயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறார். மரணம் தானே கடைசி. இன்னைக்கு இப்போ ஒரு அம்மா பேசுது, செஸ்ஸை பற்றி சொல்லுது. செஸ்ஸில் ராஜா முன்னால் இருப்பார், ராணி பின்னால் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தளபதி இருப்பார், சோல்ஜர் இருப்பாங்க. அந்த செஸ் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த கிரிக்கெட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது செஸ் போர்டு, இதில் வச்சுருப்பாங்க இப்படி. செஸ் முடிஞ்சுன எங்கே இருக்காங்க எல்லோரும், இப்போ ராஜாக்கும் மந்திரிக்கும் சோல்ஜருக்கும் வித்தியாசம் இருக்கா, எல்லோரும் ஒரே அட்டைப்பட்டியில் போட்டு மூடிட்டான். வர்றப்ப தான் வாட்ஸ்அப்பில் கேட்டேன், எல்லாத்தையும் போட்டு அட்டைப்பட்டி. இப்போ ராஜாவும் மந்திரியும் சோல்ஜரும் என்ன இல்லை, நோ டிஃப்ரெண்ட். அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் எப்ரியம்பா, நான் எப்ரியன். அவர் சொல்கிறார் எப்ரியர், அவர் என்ன சொல்கிறார், நான் எப்ரியன். ஆனால் இவர்கள் எப்ரியரா, இல்லை. ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, யூதன் என்றும் கிரேக்க என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஒரு சிலர் டாக்டர் அம்பேத்கர், நாங்கள் ஜீசஸ் விட அவங்க தான் பெருசாக நினைப்பாங்க. அம்பேத்கர் படம் சிலை வைக்கிறது ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஆண்டுடைய சனத்தில் வேஸ்ட். அவர் சொல்றார் நான் எப்ரியன், அவர்கள் எப்ரியனா, இல்லையே. எப்ரியன் இந்த உலகத்திலே உயர்ந்த ஜாதி. ஒருவேளை இந்த அம்மா ஊழியம் பார்க்குறாங்க, இந்த மக்களோடு இணைந்து ஊழியம் பார்க்குறாங்கன்னா அந்த மக்களும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒன்று தான். இறந்த பிறகு எல்லாத்துக்கும் என்னது, ஒரு பட்டி தான், வேற பட்டியா இல்லையா, ஒரே மண்ணு தானே, அப்படி தானே ராஜேஷ், வேற இருக்கா, இல்லை. அப்போ நம்ம ஆண்டோருக்காக என்ன செய்ய போகிறோம், அதுதான் சொல்லிட்டு 1 Corinthians 2:11-22 சொல்கிறாரு. பவுலடிகள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பர் இடம் அது, விளக்க நேரம் இல்லை. நாங்கள் பலவீனராய் 1 Corinthians 39 வரை சட்டியால் அடிபட்டேன். எது 1 Corinthians அப்படியே தசையும் தோலையும் பிச்சுட்டு வந்துடும். 3 times மில்லாறுகளால் அடிபட்டேன். மில்லாறுனா முள்ளு முள்ளா இருக்கும் அது, அதில் அடிபட்டேன். 1 times கல்லறியுண்டேன். கல்லே எடுத்து எறிகிறான், அவன் எறிகிறான் கல், எப்படி இருக்கும். 3 times கப்பர் தேசத்தில் இருந்தேன், சேதத்தில் இருந்தேன். 3 times கப்பலில் போறவன் கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் டே நைட்டு 24 வரை தண்ணிக்குள்ளே இருக்கிறேன். 24 hours அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். பல முறை நான் டிராவல் பண்ணேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், ஆறுகள் வந்த வெள்ளம், கள்ளரால் வந்த மோசங்களிலும், கள்ளர்னா திருடர்களால் வந்த மோசமும், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், சொந்த ஜனங்கள், இப்ப நம்ம சொன்னாங்களே சொந்த ஜனங்கள் பைத்தியகாரி முட்டாளன்னு சொன்னாங்களே, அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும். தொடர்ச்சி அதை படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். குளிருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு முறை துணியெல்லாம் மறந்தாரா, அது குளிர் பிரதேசம், பகல்ல வெயில், இரவில் பயங்கரமான குளிர், பயங்கரமான குளிர் நைட்டில். அதுதான் இஸ்ரேல் மக்கள் போகிறப்ப பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அந்த குளிரில் அவர் என்ன பண்ணுறாரு, துணி இல்லாமல் இருக்கிறேன், அவுத்து போயிட்டான், அடிக்கிறான். நான் எதுக்குமே பயப்பில்ல, பின்னானவர்களிருந்து முன்னானவர்கள் நாடி எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓய்கிட்டு இருக்கேன். ஸ்பீடாகவும் போல, ஸ்பீடாக போனால் என்ன ஆயிடுவேன், செத்து போவேன். எனக்கு ஓட்டிருக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருந்தேன். இதுதான் வேதனை. ராணி சேர்வாள் 1910 அப்புறம் வர்றாங்க, 14 years பணி செய்கிறாங்க. 175 சமுதாய கூடங்கள்லாம் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், டே கேர் சென்டர், இதேமாதிரி ஹோம், எல்லாமே 178 கட்டுறாங்க. 375 சர்ச்சு கட்டுறாரு, 375 சர்ச்சு. அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஃப்ரம் ஜெர்மன், லுத்திரன் திருச்சபை.
அங்கே இருந்தது ஆங்கிலிக்கன் திருச்சபை. லுத்தரன் திருச்சபைக்கும் ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. லுத்தரன் திருச்சபையில் கன்ஃபர்மேஷன் வந்து குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் திருச்சபையில் அங்கத்தினராக சேர்ப்பதற்கு அந்த பேராயர் கையில் தலையில் கை வச்சு சேர்த்துக்குவார். ஆங்கிலிக்கன் திருச்சபையில் சிஎஸ்சியில் இப்போ இப்போ தான் சிஎஸ்சி, அப்போ சிஎஸ்சி இல்லை. லுத்தரன் திருச்சபையில் அந்த பாஸ்டர் தலையில் கை வச்சிடலாம். இது பெரிய வேறுபாடு. இதைத்தான் அவர் சொன்னார், ஒரு பேராயர் வரணும்னா இங்கிலாண்டுலேருந்து வர வேண்டியிருக்கு. அவர் வர்றதுக்கு 3 மாதம் ஷிப்பு, திரும்ப போகிறதுக்கு 3 மாதம், எதுக்குப்பா நம்மளே கை வச்சிருவோன்னார். இப்படி வளர்ச்சியை பார்த்து பிடிக்காத பாஸ்டர்ஸ், வளர்ச்சியை பார்த்து பிடிக்காத வர போட்டு கொடுத்தான், தொல்ல பண்ணான், அடிப்பட்டான், அடித்தான், உதச்சான், நடந்தே வந்துட்டார். அங்கேருந்து 100 கிலோமீட்டர் நடந்து வந்துடுறார். மதுரைக்கு முன்னால் இருக்க திருமங்கலம் வரையும் நடந்து வந்துடுறார். திருநெல்வேலியிலேருந்து காட்டு வழியாக வந்துடுறார். பின்னாலே ஒரு கூட்ட மக்கள் வந்து திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் பவுலுடைய வாழ்வு. கிறிஸ்தவத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை என்பது அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார். ஆசீர்வாதம் தான். ஏசிட்டு வந்தாலே என்னது, இந்த ஏசு சொல்லவே இல்லை. எங்கேயா சொல்லியிருக்காரா? பவுலடிகள் அங்கே மாதிரி அந்த பையனை எழுப்புறார். அவன் பிறந்ததுலேருந்தே நடக்கலை 40 வயசு. அப்போ சில 3:2, 3 அதிகாரத்தில் அடுத்து என்ன கிடைக்கும், அடி உதை தான் கிடைக்கும். அப்போ சில 14 பேத பவுலடிகள், இதில் இது பேதுரு, முதல்ல சொன்னது பேதுரு, இப்போ பவுல். பிறந்ததுலேருந்தே சப்பானி விசுவாசமாக பார்க்குறான் எதாவது கிடைக்குமான்னு. ஏ எழுந்து நடடாங்கிறார். நடந்துட்டான். அடுத்து ஜெயில், அடுத்து ஜெயில் தான். இதுதான் ஊழியம். ஊழியம் என்பது அடி உதை எப்பவுமே இருக்கு. அதை தாங்கி கொண்டு ஆண்டோருக்காக பணி செய்வது தான் அனுதினம் சிலுவை. அதுதான் ஒரு மிஷினரி அர்ப்பணிக்கிறப்போ சிலுவை போடுறாங்க. பேராயர் கான்ஸ்கிரேஷனில் பெரிய சிலுவை போடுவாங்க. நிறைய அடி உதை இருக்குன்னு. பொதுவாக இதுதான் சிலுவை, இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறான்னு வந்தோன்னா வீடு கொடுப்பார், வாழ்வு கொடுப்பார்னு வந்துடுவாங்க. அடுத்த அடி இருக்குது, அந்த அடியை வாங்கிட்டு இருக்க தான் கிறிஸ்தவம். அதில் தான் நிலைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை அன்பு சகோதரர் செய்கிறாங்க. அவருடைய ஊழியத்திற்காக நாம் ஜெபநிலையில் இருப்போமா? ஒரு விசை கூட தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனை. மரமரங்கப்பா ஆசீர்வதிங்க தகப்பனை. உங்களுடைய கிருபை எங்களோடு இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் எங்களோடு வரட்டும் தகப்பனை. எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும் தகப்பனை. இந்த சகோதரி சுமதி அம்மாவையும் அன்பு சகோதரர் பாலச்சந்திரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் தகப்பனை என்று அமையும். தந்தேன் என்னை இயேசுவே, என் நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, என் நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தங்கி அருளோ. என்னை இயேசுவே, என் நேரமே உமக்கே. தேவகாலம் மூளோரோ தேவப்பணி செய்திடுவே. தேவகாலம் மூளோரோ தேவப்பணி செய்திடுவே. பூவில் கடும் போலிகையில் யாவோ தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே, என் நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, என் நேரமே உமக்கே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. இந்த கிருபையின் ஜெப வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. அங்கே நடைபெற போகிற தையல் பயிற்சியை ஆசீர்வதிங்க. கம்ப்யூட்டர் கணினி பயிற்சி ஆசீர்வதிங்க. டியூஷன் சென்டரை ஆசீர்வதிங்க. முடியாத கல்வியில் பெற்றோர்கள் படிக்கலை, பெற்றோர் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, பாதுகாக்க பெற்றோர்களுக்கு நேரம் இல்லைங்கிற கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வந்து படிக்கிறப்போ உடைய பிரச்சனை இருக்கட்டும், அந்த டியூஷன் சென்டர் உடைய வல்லமை இருக்கட்டும்ப்பா. நாங்கள் கைவிடப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள்னு நினைக்கிறப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் எபிரேயன், நீங்கள் எபிரேயராக இல்லை. ஆனால் ஆண்டோடைய சமுதானத்தில் எல்லாரும் ஒன்று தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுத்து செய்யுங்க.
முயற்சியெடுக்கிற அன்பு பாஸ்டர் பாலச்சந்தர், அவர்களோடு இணைந்து பணி செய்யும் அன்பு சகோதரி சுமந்தி, அவர்களோடு இணைந்து செய்யும் திருச்சபை மக்களை ஆசிர்வதிங்க. இந்த காலனியில் உங்களுடைய கிருபை இருக்கட்டும், உங்களுடைய இறக்கம் இருக்கட்டும்பா, வந்திருக்கிற மக்களை ஆசிர்வதிங்க. யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு துன்பங்களோடு இந்த இடத்துல இருக்கலாம், தகப்பனே என்னால் இந்த காரியம் செய்ய முடியல, இந்த கால் நீட்ட முடியாத நிலைமை, என்னுடைய பெருவிரல் என்னால் நசைக்க முடியலப்பா, பயங்கர வலி என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக அந்த பெருவிரலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுக்க போகிறோங்கப்பா. உடைய ரத்தத்தை துளிக்கிறோம், சிலுவை நடாளத்தை போடுறோம், நோக்கி பார்க்குற முகங்களப்பா. என் குடும்பத்தில் எனக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, ஆனால் அமைதியான சூழ்நிலை இல்லை. என் கணவருக்கு உலக பிரகாரமான தீய பழக்க வழக்கம், அதனால் வாழ்க்கையில் அமைதியில் நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனேன், ஒரு விஷய கூட உங்களுடைய கரக்காரம் எங்கே இறங்கப்பா, ஒரு விஷயம் கூட ஆசிர்வதிங்க, உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனேன், ஒரு விஷய கூட ஒவ்வொருவோடு நீ வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, உங்களுடைய வழியிடத்தில் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனேன், ஒரு விஷய கூட ஆசிர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதறல்.